Thank you, Sri Gnanathiraviam. Thank you, sir. நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் முன்னாள் மத்திய மந்திரி முரசொலி மாறன் அவர்களின் சிந்தனையாகும். அவர் 1997 இத்திட்டத்தை உருவாக்கி முன்மொழிந்தார். இத்திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டை அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்டது. பின்னர் 2001 மாநில அரசாங்கத்தால் ஏற்பட்ட மாற்றங்களால் இந்த திட்டம் நிறுத்தப்பட வழிவகுத்தது. சாலை, ரயில், கடல் மற்றும் விமானங்கள் ஆகியவற்றின் போதிய இணைப்புகளுடன் சர்வதேச தரத்திற்கு இடையாக 2600 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவானது. இந்தியாவின் 4வது மிகப்பெரிய துறைமுகமான தூத்துக்குடி துறைமுகம் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இருந்து சாலை வழியாக 1 மணி நேரத்திற்கும் குறையாக உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை பயன்படுத்த உற்பத்தியாளர்களை அழைக்க 2011 தமிழ்நாடு மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாதுகாப்பு உற்பத்தி தொழில்களை திறக்க 2016 இந்திய அரசாங்கம் முன்வைத்த திட்டமும் மாநில அரசிடம் நிலுவையில் உள்ளது. தேங்க்யூ. நாங்குநேரி பொருளாதார 1 லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் வாழ்வாரத்தை ராம்ஸ்வரூப் இந்த நாட்டில் உருவாகும் வேலையின்மை தன்மையை தளர்த்தும். தனுஷ்குமார். தேங்க்யூ ஸ்பீக்கர் சார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மாண்புமிகு மக்களவைத் தலைவர் அவர்களே, நான் சார்ந்திருக்கின்ற தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அமைவிடம் பற்றிய ஒரு பிரச்சனையை நான் உங்கள் வாயிலாக அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். திருநெல்வேலி மாவட்டத்தை 2ஆக பிரித்து புதிதாக எங்களது தென்காசி மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு புதிய மாவட்டம் அமைப்பதற்கான எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றாமல் தென்காசி மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லா மக்களும் மிக எளிதாக சென்று வர தங்களின் பணிகளை நிறைவேற்றது தக்கதாக அமைய வேண்டும். ஆனால் மாநில ஆளும் கட்சியினர் சுயநலம் கருதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாவட்டத்தின் தென்கோடி எல்லையில் உள்ள 1000 பேரி என்ற இடத்தில் அமைப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது. 1000 பேரி பகுதியானது முற்றிலும் குளங்களும் விவசாய நிலங்களும் மிகுந்த பகுதியாகும். அங்கு செல்வதற்கு போதிய சாலை வசதிகளோ மற்ற அடிப்படை வசதிகளோ எதுவும் கிடையாது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று வருவதை விட இது அதிக சிரமமானதாக இருக்கும். இந்த விஷயத்தில் மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்கு ஏதுவான இடத்தில் அமைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.